அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கோயத்துடைய முக்கியமான செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாக இருந்ததை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1962 டெய்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா கோயத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், டெல்டா வேரியன்ட் வந்து கோயத்தில் வந்துடுச்சு. மேபி அதனுடைய வீரியம் கூட இருக்கலாம், அதனுடைய தாக்கம் கூட இதுவாக கூட இருக்கலாம். இன்ஷால்லா துவா செய்யுங்க. நேற்று கோயத்தோட கொரோனா வைரஸ் கேஸ் 1962, மரணங்கள் 11, ஐசி கேஸ் 238. முந்தானத்தை நம்ம பார்த்தோம்னா 1935, மரணங்கள் 7, ஐசி கேஸ் 227. இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 27 கேஸ் வந்து அதிகமாயிருக்கு. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பார்த்தீங்கன்னா 94.16 உள்ளது. இந்தியாவுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 50,784. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா 6,895. இப்போ வாங்க கோயத்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். கோயத்தில் இருக்க இந்திய தூதரகம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்னும் லிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு செய்யணும். இதுக்கு முன்னாடியும் லிங்க் கொடுத்தாங்க, ஆனால் இப்போ வந்திருக்க லிங்க் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்கள் உள்ளது இந்த லிங்க்ல. அதில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுக்கணும், அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ், அப்புறம் கான்டாக்ட் நம்பர், உங்கள் வயசு, அப்புறம் நீங்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் எந்த ஏர்போர்ட்லேருந்து கோயத்துக்கு வர போகிறீங்க, சிவிலிட்டி நம்பர், தடுப்பூசி போட்டாச்சா போடலையா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும், அப்புறம் உங்கள் தடுப்பூசி சான்றிதழில் வந்து பாஸ்போர்ட் நம்பர் இருக்கா, அதே போல் கோவேக்சினா, கோவிட்ஷீல்டா, அப்புறம் கோவிட்ஷீல்டாக இருந்தால் அது பக்கத்தில் வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இப்படி பல கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து பதில் தரணும். இதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து இந்தியாவுடைய தூதரகம் சொல்லியிருக்கு, கோயத்தில் இருக்க இந்திய தூதரகம் சொல்லியிருக்கு. அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யணும். இதற்கு உண்டான லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை பார்த்துட்டு நிறைய ட்ராவல் ஏஜென்சியும் ஒவ்வொரு லிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த லிங்கை வந்து பதிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ட்ராவல் ஏஜென்சி ஒவ்வொரு லிங்கும் கொடுக்குறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு, இத்தனை பேர் இருக்காங்களா, இத்தனை பேர் டிக்கெட் போடுவாங்க சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கெடுப்புக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லிங்க், அதாவது இந்தியன் எம்பசி லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். இதுல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா 60% வெளிநாட்டவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல 40% குயத்திகள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சொல்லிட்டு கொரோனாவின் உச்ச ஆலோசனை குழுவின் தலைவர் டாக்டர் காலிதல் ஜெரால்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த தகவல் பார்ப்போம். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள 98% பேர் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்கள் சொல்லிட்டு ஃபர்வானியாவின் ஐசியூவின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் தலால் பத்ருக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த தகவல் பார்ப்போம். மஹபுலா ஏரியாவில் ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு சிரிய நாட்டு பெண், அதாவது 24 வயது உள்ள ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஹபுலாவில் ஒரு பில்டிங், அதாவது 3rd floor குதிச்சு இங்கே வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அவங்க இறந்துட்டாங்க, அதாவது அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அவங்க இறந்துட்டாங்க. இது வந்து இப்போ ரொம்ப நடக்குதுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த 2021 ஆரம்பித்த பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தற்கொலைகள் நடக்குது. இதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், மன அழுத்தம் தாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, இன்ஷால்லா எல்லாமே கடந்து போகும், மன தைரியத்தோடு இருங்க. எல்லா பிரச்சனையும் வந்தாலும் முகம் கொடுங்க, ஃபேஸ் கொடுங்க, இன்ஷால்லா அதில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 244.500 ரூபாய் உள்ளன. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 655.735 ரூபாய் உள்ளன. இப்போ அவங்க கோயத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17.240 உள்ளன. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 15.800 உள்ளன. இப்போ அவங்க கோயத்துடைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா 252 உள்ளன. 1 கிலோ வெள்ளி பார்த்தீங்கன்னா 252 கோயில் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா புதிய அப்டேட் வந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் நண்பன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.